ஒருத்தருக்கு எத்தனை வயசானாலும் சொந்த வீட்டுக்கு திரும்ப வரும்போது சொந்த ஊர்ல கால் வைக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த புத்துணர்ச்சியோடு வந்திருக்கிறேன். இப்போ இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உங்களை எல்லாம் இங்க பார்க்கும்போது அதே மகிழ்ச்சியைத்தான், அந்த புத்துணர்ச்சியைத்தான் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, நான் இப்ப ரொம்ப இளமையா ஃபீல் பண்றேன். ஏஜ் 70, ஆனா ஒரு 20 மாதிரி இப்ப நிக்கிறேன். இளமைக்கே உரிய அந்த வேகம் திரும்புது. இதுக்கு எல்லா புகழுமே இந்த இளைஞரணிக்கு தான். இங்க நம்ம பொருளாளர் சொன்னாரு, மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தலைவர் கலைஞரோட தலைமையில் நடந்த விழாவில் நாங்க இந்த இளைஞரணியை உருவாக்கணும். அன்னைக்கு வந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட நெஞ்சுறுதியோட முகமலர்ச்சியோடு இருந்தாங்களோ, அந்த நெஞ்சுறுதிய, அந்த அந்த மலர்ச்சிய, அந்த எழுச்சிய உங்ககிட்ட நான் பார்க்கிறேன். நீங்க இளவட்டங்கள் அல்ல, கழகத்தோட இளம் ரத்தங்கள். உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கி கழகத்துக்கு புது ரத்தம் பாய்ச்சி இருக்கக்கூடிய இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மொத்தம் 72 மாவட்ட கழகங்கள்ல இளைஞரணியின் சார்பில் மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் என பொறுப்புகளை கேட்டு விண்ணப்பிச்சது 4158 பேர்ல இருந்து தம்பி உதயநிதி அவர்கள் அனைத்து நகரங்கள்ல இருந்து நேர்காணல் இன்டர்வியூ நடத்தி அதிலிருந்து 609 இளைஞரணி பொறுப்புகளுக்கு பொறுப்பாளர்கள் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த பொறுப்பு ஏதோ சாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிடல, உங்க உழைப்புக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம். இதை நீங்க பொறுப்பா காப்பாத்திக்கணும். இன்னும் கூட அடிக்கடி நான் சொல்றது உண்டு, இது பதவி இல்லை, பொறுப்பு. நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், கலைஞர் அவர்கள் நான் மேயராக அந்த பொறுப்பை ஏற்றப்போ அந்த மேயருக்குரிய முதல் பேச்சை தயாரிச்சு கலைஞரிடத்தில் கொண்டு போய் காண்பிச்சப்போ என்னுடைய பேச்சில் ரெண்டு திருத்தத்தை செஞ்சாரு. அதில் நான் மேயர் பதவின்னு ரெண்டு இடத்துல போட்டிருந்தேன். அந்த பதவியை அடிச்சுட்டு பொறுப்புன்னு மாத்தினார். மாத்திட்டு சொன்னார், ஏன் மாத்தன தெரியுமா, இது உனக்கு கிடைச்சிருக்கிறது பதவி இல்லை, உனக்கு கிடைச்சிருக்கிறது பொறுப்பு, நீ பொறுப்போடு பணியாற்றணும். ஆக அதைத்தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். 2019 ஜூலை 4 கழக இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் தம்பி உதயநிதி அவர்கள் பல்வேறு மகத்தான சாதனைகளை செஞ்சுக்கிட்டு வர்றார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னிடத்துல தேதி கேட்டப்போ இளைஞரணியுடைய செயல்பாடுகளை பத்தி அவர்கிட்ட நான் கேட்டேன்.
அவர் சொன்ன பட்டியலை கேட்டு எனக்கே மலைப்பாயிடுச்சு. அதுல சிதற சிலதை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது 30 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணிக்கு சேர்த்து கழகத்தோட வலிமைய இன்னும் கூட்டியிருக்கிறார். ரெண்டாயிரத்தி 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஊராட்சி சபை கூட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுடன்று பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவர் காட்டின ஒத்த சிங்கல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி மறக்க முடியும்? எதிரிங்களே இப்ப மறக்க முடியல. இன்னும் அதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீர்நிலைகளை தூர் வர்றது, நம்ம ஏக்கத்து மேல இருக்கக்கூடிய காலங்காலமாக இருக்கக்கூடிய எதிரிகள் பரப்பக்கூடிய அவதூறுகளை முறியடிக்கக்கூடிய வகையில பொய் பெட்டி நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்தினது. கொரோனா காலத்தில் நிவாரணப் பணிகளில் இளைஞரணியை ஈடுபடுத்தி பொது காரியங்கள் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுத்தது மட்டும் கிடையாது, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேட்ட கண்டிச்சு போராட்டம் நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தை ரெண்டாக பிரிக்க முயற்சி நடந்தப்போ அதை எதிர்த்து போராடினார். நீட் தேர்வு, அதேபோல இந்தி ஆதிக்கம், இது போன்ற அநீதிகளுக்கு எதிராக தம்பி உதயநிதியும் இளைஞரணியும் களமாடி இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கலைஞர் பிறந்த திருக்கோளை இல்லத்திலிருந்து விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பரப்புரை பயணத்தை, பிரச்சார பயணத்தை தொடங்கினார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அவர் போட்டியிட்டாலும் மற்ற தொகுதிகளில் தான் அதிகமாக பிரச்சாரமே செஞ்சார், பரப்புரையே செஞ்சார். சட்டமன்ற உறுப்பினராக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இப்போது அந்த தொகுதியில் ஏராளமான முன்மாதிரி திட்டங்களை அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நடைபாதையை திறந்து வச்சார். அதன் மூலமா மாற்று திறனாளி தொடர்கள் அலையோடு விளையாடுகிற அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. அதை பார்த்தப்போ என் மனசுல சொல்ல முடியாத அளவு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆட்சிக்கே மிகப்பெரிய நல்ல பெயரை அந்த மனிதன செயல்பாடே சம்பாதிச்சு கொடுத்துச்சு. இப்ப எல்லாத்துக்கும் மேல அதுக்கு ஒரு எல்லா சிறப்புகளுக்கும் ஒரு மகுடம் வைப்பது போல 234 தொகுதிகளில் திராவிட மாடல் பயிற்சி பாசர கூட்டங்களை ஒருங்கிணைச்சு நடத்தி அதையும் முடிச்சார். இது அவருடைய மகத்தான சாதனை.